திமுக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்து எஸ்டிபிஐ சார்பாக சிமிழி விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தி ஏதி நூதன போராட்டம். திமுக அரசின் மின்கட்டணத்தை உயர்த்துவதற்காக தெரிவித்துள்ளது. அதனை கண்டித்து திருச்சி ரயில் சந்திப்பு அருகே எஸ்டிபிஐ கட்சி திருச்சி தெற்கு மாவட்ட சார்பாக சிமிழி விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தமிம் அன்சாரி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தெற்கு மாவட்ட செயலாளர் மதன் ஜமால் முகமது அவர்கள் வரவேற்புரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி தெற்கு மாவட்ட தலைவர் முபாரக் அலி, பாப்புலர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சி மண்டல தலைவர் அமீர் பாஷா மற்றும் விம் திருச்சி மாவட்ட தலைவர் முபினா பேகம் ஆகியோர்கள் திமுக அரசின் மக்கள் விரோத மின்சார கட்டண உயர்வை கண்டித்து கண்டன உரையாற்றினர். மேலும் திமுக அரசை கண்டித்து திருவரம்பூர் தொகுதி தலைவர் அப்பாஸ் மந்திரி மற்றும் ஊடக அணி மண்டல பொறுப்பாளர் கே எஸ் ஏ ரியாஸ் ஆகியோர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொது மக்கள் என திரளாக கலந்து கொண்டு கண்டனத்தை பதிவு செய்தனர். இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை தெற்கு மாவட்ட செயலாளர் ஏர்போர்ட் மஜித், எஸ்டிடியு மாநில செயலாளர் கே முகமது ரவிக், வர்த்தகர் அணி மண்டல தலைவர் சாதிக் பாஷா, திருச்சி தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தமிழக மக்களுக்கும் அவர்கள் படுகின்ற அந்த துன்பங்களுக்கும் மாநில அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இப்பொழுதுதான் 6 மாதத்திற்கு முன்பாக சொத்து வரி என்ற பெயரிலே அதீதமான சொத்து வரியை உயர்த்தினீர்கள். இப்பொழுது மின்கட்டண உயர்வை உயர்த்தியிருக்கிறீர்கள். ஏற்கனவே ஒன்றிய அரசு பல துன்பங்களுக்கு இந்த மாநில மக்களை ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி என்ற போர்வையில் அனைத்து விதமான பொருட்களுக்கும் விலை உயர்ந்துகின்ற இந்த நேரத்தில் மாநிலத்தில் உள்ள சாமானிய மக்களை வதைக்கின்ற வகையிலே இந்த மின்கட்டண உயர்வை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும்.